வணக்கம் குலசேகரன்பட்டினம் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டிற்கான தசராவுக்கு இன்னும் நூத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது இன்றைய நாளிலிருந்து அதாவது ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து சரியா நூத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது இன்றைய தினம் ஒரு சில பக்தர்கள் குலசையில் நேரடியாகவே சென்று அம்பாளுடைய சன்னதியில் மாலையிட்டு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய எண்ணம் போல் அனைத்தும் அம்பாள் நடத்தி தருவாள் அதே ஒரு சில பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து அல்லது வெளிநாடுகளிலிருந்து இன்றைய நாளிலிருந்து நம்மளுடைய விரதத்தை துவங்க வேண்டும் என்று திட்டமிட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கியிருப்பீர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் அம்பாளிடம் வைக்கிறேன் நம்மளுடைய விரதத்திற்கு எந்தவித இடைஞ்சல்களும் வரக்கூடாது விரதத்தை சரியான முறையில் கடைபிடிக்கணும்னையும் போல் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை நம்மளுடைய சொற்கள்னு அனைத்தும் ஆன்மீக ரீதியாகவே இருக்கணும் கோபப்படக்கூடாது நல்ல பொறுமையான மனநிலையை தரணும் அதே போல் கடும் சொற்கள் வாயிலிருந்து வரக்கூடாது பசி என்பது தெரியாத அளவுக்கு என்னுடைய விரதத்தை சீரும் சிறப்புமா கையாள்வதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் தாயேன்னு ஒவ்வொருத்தருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனையை வைத்துக்கொள்கிறேன் உங்களுடைய விரதத்தை சிறப்பான முறையில் செய்யுங்க எல்லாம் நம்மளுடைய எண்ணம் போல் நடக்கும் அதற்கு நிச்சயம் அம்பாள் அருள் புரிவாள் அவளுக்கு செய்யக்கூடிய அந்த நோன்பில் நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் இருப்போம் எல்லாம் அவன் செஞ்சான் இவன் செஞ்சாங்கிறதுக்காக நூற்றி ஒரு நாள்லாம் மாலை போடாதீங்க உங்களுக்கு மனதளவில் உண்மையிலே அம்பாளுக்கு நம்ம நூற்றி ஒரு நாள் செய்யணும் அவளுக்கு என்னால் நான் வந்து அனைத்தையும் கட்டுக்கொட்போட வச்சுக்கிட்டு என்னால் நூற்றி ஒரு நாள் செய்ய முடியும்னா நூற்றி ஒரு நாள் செய்யுங்க அதாவது நூற்றி ஒரு நாள்னு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இல்லை இல்லை கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு மாலையெல்லாம் கலத்தியாச்சு இனி ஒரு இருபத்தொரு நாளில் போட்டுக்கலாம் அந்த இருமனசு இருக்குதுன்னா தயவு செய்து நூற்றி ஒரு நாட்கள்னு நோம்பில் இறங்காதீங்க நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்மளால் முடியும் நம் தாய் நமக்கு அதை முடித்து தருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூற்றி ஒரு நாட்கள் செய்யுங்க ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து நம்மளுடைய உடல் ரீதியாகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதனால் அதிக நாட்கள் விரதம் இருக்கிறது எந்த வகையிலையும் தவறு கிடையாது நம்மளால் முடியும்னா தாராளமாக செய்க நாம் செய்கிறத முழுமையாக செய்யணும் அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் இருக்கணும் நம்ம நோம்புன்னு சொல்லிட்டு இங்கே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காதல் ஸ்டேட்டஸாக இருக்கும் காதலிட்டு மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சினிமா படம் என் தலைவன் படம் இறங்குதுன்ட்டு சினிமாவில் அங்கே கழுத்தில் காணாத வரைக்கும் ஒரு துண்டு ஏன்னா அடையாளப்படுத்துகிறாங்களா மாலை போட்டிருக்கேன்னு மாலை போட்டாச்சுன்னா தயவுசெய்து சினிமா போகாதீங்க சினிமா பார்க்காதீங்க எத்தனையோ எத்தனையோ பாடல்கள் இருக்குது எத்தனையோ எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த பாடல்களை கேளுங்க வீடியோக்களை பாருங்கள் நம்மளுடைய சிந்தனை வந்து இன்னும் ஆன்மீக ரீதியாகவே சிந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய சிந்தையில் வேறு எந்த சிந்தையும் வராது குறிப்பாக அந்த காம சிந்தனை அப்படிங்கிறது வராது இந்த ஆன்மீக பாடல்கள் ஆன்மீக ரீதியாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஆன்மீக சிந்தனைகள் மட்டுமே நம்மளுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கும் இப்போ நம்ம காதலிட்ட பேசுகிறோம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சம் அலைபாயும் அல்லது பேசுகிறதுல என்னப்பா தப்பு நான் வேறு யார்கிட்டையும் பேசலையா அப்படி நமக்கானவர்கள் அப்படின்னாலுமே ஒரு வரைமுறை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் ஆறும் சரி ஒரு சின்ன இதான ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாள் தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நம்மளுடைய மனது போய்விடும் அதனால் காதலியிடம் பேசுவது அப்படிங்கிறதே விரத நாட்களில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னு சினிமா சார்ந்த எதையுமே நம்ம அதிகமாக அதில் ஈடுபாடு இல்லாமல் ஆன்மீக ஈடுபாடோடு இருப்போமே ஆனால் நம்மளுடைய விரதம் எந்த வகையிலும் எந்த இடைஞ்சலும் வராது சீரும் சிறப்புமாக நம்மளுடைய விரதத்தை வந்து நம்ம வந்து அழகாக ஒவ்வொரு நாட்களையும் கொண்டு போகலாம் ஒவ்வொரு பக்தர்களும் உங்களுடைய விரதத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்கள் வெகு விரைவில் குளச முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை வரவிருக்கிறது அதற்கான விவரங்களை ஒரு சில நாட்களில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் நோன்பெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் அம்பாளிடத்தில் வைக்கிறேன் எல்லோருக்கும் அவர் அவர்களுடைய விரதம் குறிப்பாக எந்த வகையிலையும் எந்த இடஞ்சலும் வரக்கூடாது எந்த தடையும் வரக்கூடாது எல்லோரும் நல்ல மாதிரி விரதத்தை கையாளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வேண்டுதல்கள் இருக்கும் அத்தனையும் அம்பாள் நிறைவேற்றி தரணும்னையும் அம்பால்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா